பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சங்கவி பேசு. அட்டென் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு. ஆதி எங்க இருக்க? நான் வீட்ல. ஏன்? என்னடா வரேன்னு சொன்ன வரவே இல்ல. அப்பாவ வழியில பாத்தியா என்ன? போன்ல பேசுனேன்னு சொல்லு. அது நீ போன்ல பேசு. என்ன உளர்ற? போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். ராஜசேகர் கிட்ட போன்ல பேசுனேன்னு சொல்லு. சங்கவி நான் அங்கிள் கிட்ட போன்ல பேசிக்கிறேன். இன்னும் பேசலையா? ஏதோ அவசரம்னு சொன்ன? நான் பேசிட்டேன். நீயே பதற. அப்பாவும் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்துல தான் இருந்தாரு. ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சங்கவி. நீ கேட்டத நான் சரியா கவனிக்கலதான். அப்பா எங்கயோ கிளம்பி போனார். ஆதி எங்கன்னு தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லு. தெரியல. தெரியலையா? ஆபீஸ் விஷயமா போற மாதிரி தான் சொன்னாரு. நீயும் அது விஷயமா தான் பேசணும்னு சொன்ன. ஆமா நான் அது அங்கிள் கிட்ட பேசி நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேனே. அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலையே. வேற ஏதாவது ப்ராப்ளமா? நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ற. ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. வந்துருவாரு. அவரு யாரோ ஒரு கிளையண்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. மேபி அங்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா ஆதி, அவரு இன்னைக்கு இருந்த மாதிரி நான் அவரை பார்த்ததே இல்லப்பா. அதான் எனக்கு ஒரே பயமாவே இருக்கு. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. நீங்க ஃப்ரீயா விடுங்க. அவரு ஆபீஸ்ல தான் இருப்பாரு. வந்துருவாரு. சரிப்பா, எதுக்கும் கொஞ்சம் என்னன்னு பாரு. கோவக்கார மனுஷன், யார்கிட்டயும் சண்டை போட்டு போறாரு. காலம் வேற கெட்டு கிடக்கு பாத்தியா? நான் பாத்துக்கிறேன். எதுனாலும் போன் உடனே பண்ணுப்பா. ஓகே ஓகே ஆண்டி. பாய் ஆதி. பாய். போதுமா? ஆதி கிட்ட பேசியாச்சு. ஒன்னும் இல்லையாமா. நீதான் தேவையில்லாம பயப்படுற. ஐயோ தெரியலடி, இப்ப கூட அந்த படபடப்பு இருந்துட்டேதான் இருக்கு. மனசே சரியில்லை. ஏதோ எனக்கு தப்பா தோணுது. போமா. நீ வேற. ஒரு வழியா அவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அவளுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? ராதா ஆண்டிக்கு என்னமோ சின்னதா ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க இவ்வளவு பயப்படுறாங்க. அங்கிள் ஏதாவது சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, அவர் நடந்துகிட்ட விதம் அவங்கள பயப்பட வச்சிருச்சு. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது இப்ப வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. அட போ பவி, இதெல்லாம் ஒரு மேட்டரா நமக்கு? நம்ம ரெண்டு பேரும் டீமா எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் ஜுஜுபியா ஹேண்டில் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? சேர்ந்து அடிச்சு துவம்சம் பண்ண மாட்டோம். நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்ல வரல. நீயும் நானும் தனித்தனியா ஒருத்தரை சமாளிப்போம்ல, அதத்தான் சொல்றேன். நான் சொன்னா சீதாமா ஓரளவுக்கு கேட்டுப்பாங்க. நீ சொன்னா அப்பா நல்லாவே கேட்டுப்பாரு. ராதாண்டிய நானே சமாளிச்சுப்பேன். நான் அந்த மாதிரி தான் சொல்ல வந்தேன். நிஜமா அப்படித்தான் சொல்ல வந்தேன் பவி. என்ன விஷயம் தெரிஞ்சோடனே எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீ சிலர்கிட்ட நான் சிலர்கிட்ட பேசி சமாளிக்கணும் இல்லையா, அந்த மீனிங்ல தான் நான் சொன்னேன். சரி நிஜமா நான் அப்படித்தான் சொன்னேன். அதான் சரின்னு சொல்லிட்டேனே. நம்பாம சொல்ற மாதிரி இருந்துச்சு. நம்பி சொன்னா சரி சரின்னு ரெண்டு தடவை சொல்லணுமா என்ன? முதல்ல நந்தினி என்ன அப்டேட் தராங்கன்னு பாப்போம். மேடம், என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி லீகல் ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? நீங்க பாட்டு கூட்டிட்டு வந்து மணிக்கணக்கா உட்கார வச்சிருக்கீங்க. This is nonsense, madam. யார் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இப்படிதான் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து வந்து உட்கார வச்சிருவீங்களா? என்ன மேடம், நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க பாட்டுக்கு என்னவோ பேசிட்டு போங்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படிதானே இருக்கு. இப்ப நான் பேசுறதுக்கு டைமே கொடுக்கலையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை அரெஸ்ட் பண்ணவே இல்லையே. இல்ல சார், பண்றதெல்லாம் அரெஸ்ட் பண்ற மாதிரி தான் பண்ணாங்க. நடு ரோட்ல மறிச்சு போலீஸ் ஜீப்ல தான் வரணும்னு கம்பல் பண்ணாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு நான் அவருக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு வந்த தகவல் அடிப்படையில அவரை கூப்பிட்டு நான் மரியாதையா தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல மேடம், சொசைட்டில நல்ல அந்தஸ்துல இருக்கிற அவரை நீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து தெரிஞ்சாலே அவரோட இமேஜ் என்ன ஆகும்? அவரோட பிசினஸ் பாதிக்கப்படும். இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை?
அவங்க பர்சனலா வேண்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக என்ன கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இதை நான் சும்மா விட மாட்டேன் மேடம். மேடம் நீங்க இதுக்கு எனக்கு ப்ராப்பரா ஆன்சர் பண்ணலனா நான் டிஃபமேஷன் கேஸ் போட வேண்டியதா இருக்கும். வெயிட் பண்ணுங்க சார். டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல தெளிவாயிக்கோங்க. உங்க கிளையன்ட் பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கு தான் சார் பதில் சொல்லிட்டு இருக்கேன். உங்க கிளையன்ட் ராஜசேகர் சார் இருக்காரே, சொசைட்டில பெரிய அந்தஸ்தில இருக்காரு. இவர்கிட்ட முருகேசன் ஒரு மேஸ்திரி வேலை செஞ்சிருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு கேளுங்க. ஏ சார் என்ன பாக்குறீங்க? உங்க வக்கீல் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு பாத்துட்டு இருக்காரு. சரி நானே சொல்றேன், அந்த முருகேசன் இப்ப உயிரோட இல்ல. ஆனா முருகேசனோட வைஃப் மகேஸ்வரி உயிரோட தான் இருக்காங்க. உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நீ நல்லா இருக்கணும்னா இந்த விஷயத்த நீ செஞ்சே ஆகணும். வேற வழியே இல்லை. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சரணடைஞ்சிடறேங்க ஐயா. நீ ஜெயிலுக்கு போயிடுவ, ஆனா அவங்க வெளியில தானே இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்க கிளையன்ட் சொன்னாரா? எனக்கு ஒரு மணி நேரம் டைம் வேணும். தாராளமா எடுத்துக்கோங்க, எத்தனை நாள் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நீங்க சாரை விசாரிக்க கூடாது. அட இது சூப்பரா இருக்கே சார், எந்த லா புக்ல அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க வர வரைக்கும் எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது, விசாரணை போய்கிட்டே தான் இருக்கும். கோஆபரேட் பண்ண சொல்லுங்க. 1 ஹவர்ல வந்தறேன் சார். அட்வகேட் சார், உங்க கிளையன்ட் நைட் இங்க தான் இருப்பாரு. ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னு கிடுக்குப்புடி கேள்வி கேப்பீங்க? அதான் இப்பவே சொல்லிட்டேன். இதெல்லாம் தப்பு மேடம், நீங்களே எப்படி முடிவு பண்ணுவீங்க? வேற யார் சார் முடிவு பண்ணணும்? அக்யூஸ்டா முடிவு பண்ணணும்? நான் தான் விசாரணை அதிகாரி, நான் தான் முடிவு பண்ணணும். கமிஷனர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் சார். உங்க கிளையண்ட் நைட் இங்க தான் இருப்பாரு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நீங்க தைரியமா இருங்க சார், பாத்துக்கலாம். நீங்க கோஆபரேட் பண்றதுல தான் சார் இருக்கு. பேசாம உட்கார்ந்துருந்தீங்கன்னா அனுப்பி விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. அப்படி எல்லாம் விட மாட்டேன். நைட்டு இங்கே தான். ஹலோ, அங்க அப்பா இன்னும் வரலடி, எனக்கு பயமா இருக்கு. இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு, இவ்வளவு நேரம் ஆச்சு. என்னமா நீ, எல்கேஜி குழந்தை இன்னும் வீட்டுக்கு வரலங்கிற மாதிரி பண்ற. இதோட 4 வாட்டி வந்துட்ட, வருவாருமா? நீ பேசாம போ.